அருமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் நாம் இப்போது காட்சிப்படுத்துவது முள் துளசி. துளசிகளில் பல வகைகள் உண்டு. குறிப்பாக கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவதுளசி, பெருந்துளசி, சிறு துளசி, கல் துளசி, நல் துளசி, நாய் துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி, இப்படி பல்வேறு வகையான துளசிகள் உள்ளன. அவற்றில் நாம் இப்பொழுது காட்சிப்படுத்துவது முள் துளசி. முள் துளசியை குறித்த ஓர் அறிமுகம். இது செடி இனத்தை சார்ந்தது. பார்ப்பதற்கு துளசி செடியை போன்றிருக்கும். அதன் இலைகள் துளசி இலைகள் போன்றிருக்கும். ஒவ்வொரு கணுக்களிலும் முட்கள் இருக்கும். அந்த முட்கள் சிறுநெருஞ்சியின் முட்களை ஒத்திருக்கும். முற்றிய இதன் முட்கள் கைகளில் குத்தச் செய்யும். முள் துளசியின் பூக்கள் இளம் மஞ்சள் நிறமுடையவை. முள் துளசியின் கணுக்களில் தோன்றும் பந்து போன்ற வடிவத்தில் உள்ள பூக்களே பின்னாளில் முட்களாக மாறுகின்றன. முட்துளசி தரையிலிருந்து 15 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை. இது செப்டம்பர் மாதத்தில் முளைக்கத் தொடங்கி பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் மடிகிறது. இது விதைகளின் மூலம் பரவக்கூடியது. இது தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக புறம்போக்கு தரிசு நிலங்களில் தானாக வளரக்கூடியவை. இதை எவரும் வளர்ப்பதில்லை. இது தானாக முளைத்து வளர்ந்து இனப்பெருக்கம் செய்து கோடை காலம் வந்ததும் மடிந்து விடுகின்றன. இதன் இலைகள், விதைகள், தண்டு, வேர் என இதன் சமூலம் அனைத்தும் மருத்துவ பயன் மிக்கவை. முட்துளசியின் மருத்துவ பயன்களை இனி பார்க்கலாம். வெட்டுப்புண்ணை, குறிப்பாக காயத்தை ஆற்றும் தன்மை வாய்ந்தது முட்துளசி. குறிப்பாக உடலில் ஏற்படும் காயங்கள், அதன் விளைவாக ஏற்படக்கூடிய இரத்தப்பெருக்கு, இவற்றையெல்லாம் எளிதாக கட்டுப்படுத்தக்கூடியது முட்துளசி. இரத்தக்கசிவு, குறிப்பாக ஏதாவது காயம் ஏற்பட்டு அது இரத்தக்கசிவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் முட்துளசியை அதாவது அரைத்தோ அல்லது கைகளால் வந்து கசக்கியோ அந்த இரத்தக்கசிவு ஏற்படுகின்ற அந்த பகுதியில் வைத்து நாம் ஒரு துணியால் கட்டப்போட்டால் உடனடியாக அந்த இரத்தக்கசிவு நின்று விடுகிறது. அன்பர்களே, முள் துளசிக்கு சிறுநீரக கற்களை கரைக்கும் ஆற்றல் உள்ளது. முள் துளசியை காய்ச்சி வடிகட்டி வெறும் வயிற்றில் பருகி வந்தால் எப்படிப்பட்ட சிறுநீரக கற்களானாலும் எளிதில் கரைந்து விடுகிறது. சளி, இருமல், வறட்டு இருமல், தீராத சளி தொல்லை ஆகியவற்றை முள் துளசி சமூலத்தை தேநீராக்கி சாப்பிட்டுவதன் மூலமாக எப்படிப்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் விரைவில் குணமாகும். முள் துளசி இலையில் கைப்பிடி அளவு எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளவும். அதனுடன் சுக்கு, மிளகு, மஞ்சள் பொடி சேர்த்து காய்ச்சி இறக்கிய பின்பு அதனுடன் கற்கண்டு சேர்த்து நன்கு கலக்கி பின்பு காலை இரவு என பருகி வர எப்படிப்பட்ட காய்ச்சலானாலும் குணமாகும். முள் துளசி இலையை கசாயம் வைத்து சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுபோல முள் துளசியை தேநீராக தயாரித்து பருகினால் இரத்தத்தில் சேர்ந்துள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட் என்ற பொருளை நாம் கட்டுப்படுத்தலாம். முள் துளசியை தேநீராக தயாரித்து பருகுவதன் மூலமாக சிறுநீரக தொற்றை குணப்படுத்தலாம். சிறுநீரக கற்களும் எளிதில் கரைந்து போகும். கல் துளசி இலையை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதன் வாயிலாக உடலில் ஆக்சிஜனின் அளவை அதிகப்படுத்தலாம். கல் துளசியை பயன்படுத்துவதன் வாயிலாக குடல் புண்ணை நாம் ஆற்றலாம். முள் துளசி இலையை தேநீராக தயாரித்து அதனுடன் கற்கண்டு சேர்த்து நாம் பருகுவதன் வாயிலாக குடல் புண்ணையும் மாற்றலாம், வாய்ப்புண்ணையும் மாற்றலாம். மூலம் அதாவது குறிப்பாக மலம் கழிக்கின்ற போது வெளியேறக்கூடிய அந்த இரத்த கசிவையும் கட்டுப்படுத்தலாம். மூலத்தை கட்டுப்படுத்துகின்ற, குணப்படுத்துகின்ற, இரத்த கசிவை ஆற்றுகின்ற திறன் வாய்ந்தது இந்த முள் துளசி. முள் துளசி மழைக்காலங்களில் மட்டுமே கிடைப்பதால் நாம் அவற்றை சேகரித்து வைத்து கொண்டு கோடை காலங்களில் நாம் நோய்க்கு தக்கவாறு அவற்றை பயன்படுத்தலாம். அல்லது இவற்றை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், குறிப்பாக நகரப்பகுதியைச் சேர்ந்தவர்கள், இந்த மூலிகை பற்றி அறியாதவர்கள் இதனுடைய சமூலத்தை நாம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்தலாம்.
தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நாம் இந்த முட்துளசை எளிதாக பார்க்கலாம். எல்லா இடங்களிலுமே இது காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தரிசு நிலங்களை எளிதாக பார்க்கலாம், சாலை ஓரங்களை கூட நாம் பார்க்கலாம். இது நடந்து செல்லும்போது நம் கால்களில் இதனுடைய முட்கள் குற்றும்போது நாம் உற்று கவனித்தோமானால் நெருஞ்சிய செடியை போன்றே இது இருக்கும். குறிப்பாக நெருஞ்சி வந்து ஒரு கொடியினத்தைச் சேர்ந்தது, அது தரையோடு படரக்கூடியது. ஆனால் இந்த முள் துளசி என்பது இலைகள் துளசி இலைகளை போன்று இருக்கின்றதை தவிர அதனுடைய முட்கள் எல்லாமே நெருஞ்சி முட்களைப் போல தான் இருக்கும். இது பசுமையாக இருக்கின்ற பொழுது இதனுடைய முட்கள் வந்து நம் காலில் குத்துவதில்லை. ஆனால் இந்த முள் துளசி செடி முற்றி அதனுடைய விதைகளெல்லாம் காய்ந்த பின்பு நாம் இதனுடைய நடந்து செல்கின்ற போது அதனுடைய விதைகள் நம் காலிலே குத்துகின்றோம். இந்த விதைகள் குத்துவதற்கும் நெருஞ்சி முட்கள் அதனுடைய இது குத்துவதற்கும் வேறு வித்தியாசம் ரெண்டு ஒன்றாகத்தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே அந்த நெருஞ்சி செடியினுடைய அந்த தோற்றத்தையோ ஒத்திருக்கும். ஆனால் இது செடி இனத்தைச் சேர்ந்தது, அது கொடி இனத்தைச் சேர்ந்தது. இதை நாம் வந்து கிடைக்கின்ற பொழுது இது சேகரித்து வைத்துக் கொள்வதில் மிகச்சிறந்தது. துளசி இலைக்கு இருக்க வேண்டிய ஒரு பொதுவான மருத்துவ குண பண்புகள் எல்லாமே இவற்றுக்கு இருக்கிறது. அதனால் இவற்றினுடைய முக்கியத்துவம் கருதி இது நாம் கிடைக்கக்கூடிய காலங்களை இவற்றை நாம் சேகரித்து வைத்து கொண்டு நாம் இது கிடைக்காத காலங்களில் நாம் இதவற்றை பயன்படுத்தலாம். எல்லா துளசி இலைகளுக்கும் இருக்கின்ற பொதுவான மருத்துவ பண்புகள் முள் துளசிக்கும் உண்டு. எனவே நாம் இவற்றை பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். சிறுநீரக கற்களை கரைக்கலாம், குறிப்பாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம். இவற்றை பயன்படுத்துவதன் வாயிலாக நாம் உடலில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவையும் கட்டுப்படுத்தலாம். வந்து நம் குடல் புண்களை வந்து ஆற்றக்கூடியது, வாய்ப்புண்களையும் ஆற்றக்கூடியது. இருமல், சளி, வறட்டு இருமல் இப்படி நுரையீரல் தொடர்பான எல்லா நோய்களையும் எளிதில் ஆற்றக்கூடியது இந்த முள் துளசி. இது எங்குமே எளிதில் கிடைக்கக்கூடியது, பருவ காலங்களில் வளரக்கூடியது. கிராமப்புறங்களில் எல்லா இடங்களிலுமே இவற்றை நாம் பார்க்கலாம். பல்வேறு துளசி இலைகள் மற்றும் அவற்றினுடைய பயன்பாடுகள் குறித்து இணையத்தில் நிறைய தகவல் கிடைக்கின்றன. ஆனால் முள் துளசியை குறித்த தகவல்கள் என்பது நிறைய கிடைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். நாம் இந்த முள் துளசியினுடைய பயன்பாடுகள் குறித்து மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு இடங்களில் இதனுடைய அனுபவங்கள் குறித்த தகவல்களை திரட்டி தான் உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த காணொலி என்பது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம். அதனால் முள் துளசியினுடைய பயன்பாடுகள் என்பது குறைவு. இவை பற்றிய இந்த இதுதான் முள் துளசி என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது பார்த்துருப்பார்கள், இதே ஒரு நெருஞ்சி செடி அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து முள் துளசி. நெருஞ்சி செடி போல் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு செடி இன்னும் பார்த்து இதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் இந்த மூலிகை குறித்த தகவல்களை அறிமுகப்படுத்துங்க. முள் துளசிங்கிறது நமக்கு பல்வேறு வகையில் பயன் தரத்தக்க ஒரு மூலிகையாக இருக்குது. நல்லது, தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது மேலே அடுத்தடுத்து எங்களுடைய காணொலிகளை மேலே செம்மைப்படுத்துறதுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.